பாவாதிகரணம் இத என்ன சார் நம்ம போன சொல்ல பொதுவாக உபாசனம் பண்ணிட்டு உபாசனமுடைய சுரூபத்தையும் உபாசிச்சு வேணும் அனுசந்தானம் பண்ணணும். இப்படி அனுசந்தானம் பண்ணிட்டு எந்த சுரூபத்தை அனுசந்தானம் பண்றது? இப்போ இந்த உடம்போட இருக்கிறேன் அதை கொண்டு பண்றதா கருத்துவம் அதாவது கர்மாஷியான இந்த உடம்போட சேர்ந்து இருப்போம் அப்படி இருக்கிற இந்த ரூபம் தான் தெரியும் அதை வச்சு பண்றதா அல்லது முக்கிய திசையை அழைச்சு எது நமக்கு யாதாத்மியமான ரூபமோ அதை வச்சு பண்றதா அப்படின்னு சந்தேகம் வந்து பூர்வபக்ஷி நீங்க என்னவோ அதுதான் பண்ணணும் ஏன்னா மாமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால இதுதான் பண்ணலாம். அப்ப இந்த சரி நீ பிரமாத்தான் பண்றோம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அதற்கு சமாதானம் அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க மாமபாசுவன் இந்த தன்னை சொல்லியிருந்தா அந்த மாதிரி இப்ப உபாதனம் பண்ணிச்ச இந்த உடம்பு தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா அதை காற்று நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோன்றது கிடையாது. எந்த மனோஸ்தியில் இருக்கோன்றதுதான் முக்கியம். கோயில் ஒண்ணு வந்து என்ன கோயில் என்ன போனோம் அதனால நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன சின்ன பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். நாம என்ன பண்றோம் ஆத்திர உட்கார்ந்து உபாசனம் பண்ணின்றோம். உபாதனம் பண்ணச்சு எப்படி உபாதனம் பண்ணுவோம்? பெருமாளையே நினைச்சு பண்ணுவோம். பெருமாள் நினைச்சு பண்ணச்சு அப்ராகிருதமான பெருமாளை அப்ராகிருதமான நம்ம சுரூபத்தோட சேர்ந்து பண்ணணும். அதுதான் புத்திஸ்தம் மனசுல அதுதான் நிறையா இருக்கு. ஏன்னா உபாசனையை அதான் சுரூபம் கீதையாலேயே சொல்ற உபாதனத்தாலேயே சொல்றது சூத்திரக்காராலேயே சொல்ற பாஷக்காராலேயே சொல்ற அதனால இதுதான் முக்கியம். இதை வச்சிருந்தா பாசனம் இப்ப என்ன ரூபம் இருக்கோ அதை பண்ணினோம்னாக்கா தத்துவ நியாயத்துக்கு விரோதமா போயிடும். அங்க போய் இதே சரீரம் இதே கர்த்தத்துவம் இதே பௌத்தத்துவம்னாக்க என்ன பிரயோஜனம் வியர்த்தமா உள்ளது. அதனால இந்த ரூபம் கூடாது அங்க போய் பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க. அப்ப உடனே மீமாம்சாதிகள் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறான்னு யாகம் பண்றான். யாகம் பண்ணினாக்கா அவன் எடுத்தோசனம் பண்றான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு யாகம் பண்றான். சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு யாகம் பண்ணினோம்னாக்கா அப்போ இந்த தேகத்தை விட்டுட்டு இந்த ஜென்மாவை விட்டுட்டு திருப்பி இன்னொரு லோகத்துக்கு போய் இன்னொரு தேகத்தை எடுத்து சொர்க்கத்தை அனுபவிக்க போறான். அப்ப என்ன இருந்தாக்க இப்ப சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்றது அடுத்த ஜென்மாவதுதான் இந்த இந்த தேகம் போயிட்ட ஒண்ணுதான் இந்த தேகம் போயிட்ட ஒண்ணுதான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறது. அப்ப ஆத்மா நித்தியம் அப்படின்னு இங்க இருக்கும். இங்க இருக்கிற சமயத்துல நாம வந்து சுகங்கா லௌகிக சுகங்களா அனுபவிக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஆத்மா நித்தியமானது அந்த மாதிரி இந்த தேகமும் அனித்தியமானது. அனித்தியமான தேகம் நித்தியமான ஆத்மா அனித்தியமான தேகம் நித்தியமான ஆத்மா அனித்தியமான தேகத்தை விட்டுட்டோ நித்தியமான ஆத்மா என்ன பண்றது இங்கேருந்து கிளம்பி அந்த சுர்க்கலோகத்துக்கு போறது போய் அந்த சுர்க்கலோகத்துக்கு வேண்டிய தேகத்தை எடுத்துட்டு அனுபவிக்கிறது. ஆகவே ஒரு நியமம் சேரம் பண்ணிட்டாலே இந்த தேகம் அனைத்தியம்
சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு இல்லாத போனா என்ன ஆகும்? சொர்க்கலோகத்துக்கு போய் வச்சு அனுபவிக்கலாம். அப்ப அனுபவிக்கணும் ஆத்மாவே அனித்யம் அப்படின்னு சொல்லிச்சுக்கோங்க. அப்ப நான் யாகம் பண்றேன், சொர்க்கலோகத்தை அனுபவிக்கிறோம், நானே அனுப்பியிருந்தாக்க யாகத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் அனுபவிக்க மாட்டேன், நான் யாகம் ஒன்று பண்ணணும், வேற யாராவது அனுபவிப்பா அப்படின்னா அது எப்படி? அது வீடு கட்டுறோம், வீடு கட்டுறது எல்லாரும் எப்போ வீடு கட்டுவா? 25 உங்களுக்கு கட்ட மாட்டார், அவன் செட்டில் ஆகணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை இருக்கணும், அவனுக்கு வந்து கொஞ்சமாக பணம் சேர்த்து கட்டணும். இந்த பணம் வீடு கட்டுறதுன்றது யார் அனுபவிப்பா? தம் பிள்ளைகள் அனுபவிப்பா, அவள் தான் இன்னும் அனுபவிப்பா. வீடு கட்டுறோம் அனுபவிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு அவ கற்ற காலமே அதாவது 2080 வயசு 55 வயசு அந்த சமயத்தில் அவன் கட்டினாக்கா அனுபவிக்க வேண்டியது 10% தான். ஆனால் அப்ப என்ன இருக்கும் மனசுல? என் குழந்தையும் அனுபவிப்பா அந்த எண்ணத்தை தான் நம்ம கட்டுறோம். எதுவுமே நம்ம குழந்தைகள் போதும் அந்த சிந்தனையிலே போறது அப்படின்னு இருக்கும். இது வேற. ஆனால் நான் சொர்க்கம் அனுபவிக்கணும்னு இறங்கிறான், சொர்க்கம் அனுபவிக்கணும்னு இறங்கிட்டோம், யாகம் பண்றான், இவனே போயிடுவான்னாக்கா சொர்க்க தியாகம் பண்ண போறான், யார் அனுபவிப்பா? அதனால ஆத்மா நித்தியமானவன், ஆத்மா நித்தியமானிட்டாக்கா அவன் இங்கேருந்து போய் அங்க வேற தேகத்தை எடுத்துட்டு சொர்க்கத்தை அனுபவிப்பான். அதனால அதுவே வந்து அதனாலே தெரிஞ்சு போயிடுச்சே. ஆகவே பூர்ணிமாம் செய்தியே இந்த நிர்ணயம் பண்ணியாச்சு. நாமளும் ஐக்கிய சாஸ்திரத்தை வச்சு பார்ப்போம். பூர்ணிமாம் செய்யும் இந்த சாரீர நியமம் வேடாம் ரெண்டு நியமாசையும் ஒரே சாஸ்திரம் அப்படியே நாம ஒத்துருக்கோமே. அதனால பூர்ணிமாசத்தில் சொன்னதே போர்வை. இங்க என்னத்துக்கு நான் கெட்ட சூத்திரக்கார அங்க போனா கயத்து இருக்கும் அதுதான் இங்க சிந்தனை பண்ணும் அப்படின்னா எனக்கு ஆனால் இந்த அதிகம் நான் வேண்டாமே அப்படின்னு கையில வரும். சுவாமி தன்னுடைய மேதா விளாபத்தை வச்சிருந்து அதற்கு அனுபவிக்கிற ரொம்ப விவேச்சனம் பண்ணி சொல்ற எது எதுக்கு எந்த எந்த ஞானம் தேவை, எந்த எந்த ஞானம் தேவை? அவன் கேட்டது என்ன? பொறுமையோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஆத்மா நித்தியம் அங்கே சொல்லிட்ட உண்மை இங்க ஏற்கனவே ஆத்மான ஆத்மா சுவே நித்தியத்துவாச்சுதாபியான்னு ஆத்மா கிரணத்துல 2வது அத்தியாயம் 3வது பாதம் 3வது அத்தியாயம் அதுல சாதிச்சிருக்கார் சூத்திரக்கார். அதுவே புரிஞ்சு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம அப்ப சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னாக்கா நிச்சயம் இந்த இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை இருந்தா அனுபவிக்கணும். அதையே தெரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கே அதெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. இப்ப எதுக்கு சேதம் பண்ணணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் சுவாமி விவேச்சனம் பண்ற நீ கேட்கறதே தப்பு. ஏன்னா சூத்திரகாரருடைய திருவிழா என்ன பார்த்துக்கோ, சூத்திரகாரர் என்ன திருவிழப்படுறார் அதை வச்சு நீ சொல்லணும். சூத்திரகாரன் திருவிழா என்ன அப்படின்றத பார்த்துனாலே போறோம். இப்போ 100 விதமான டீச்சரர் கர்த்தா 3 விதமா இருக்கும். கர்த்தாக்கள் 3 விதமான கர்த்தா நம்ம லோகத்துல பாக்குறத பிரிக்கிறார். எப்படி நித்தியப்படி என்ன பண்ணணும்? கர்த்தா ஏன் பண்ணுமா? சாப்பிட்டோமா? தூங்கணும், திருப்பி சாப்பாடு, திருப்பி தூங்கும், திருப்பி தோன்ற குட்டி கொண்டாட்டி, இப்படியே ஜீவனம் போறதுக்கு கேவலம் வைஷயிக்க சுகம் விஷய சுகம் லௌகிக சுகம் அந்த சிந்தனையிலேயே போயிட்டு இருக்கிறதா, அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு கர்த்தா. அதுல வந்து வைதிகமாக கூட பண்ணி லௌகிகமான சுகத்தை அனுபவிப்பார், அந்த மாதிரி கர்த்தா இருக்கா? லௌகிக கர்த்தா இருக்கா? லௌகிக கர்த்தாக்கள் லௌகிகமான விஷயங்களை அவைகள் லௌகிகமாகவே பண்ணி அனுபவிப்பார், அல்லது வைதிகமான கர்மாவை அனுஷ்டிச்சு அதெல்லாம் அனுபவிப்பார். இப்படி ஒரு விதமா சொல்றது
ரெண்டாவது நூறு கர்த்தா ஆமுஷ்டிகம். ஆமுஷ்டிகம்னாக்கா சொர்க்கத்தை அனுபவிக்கணும். எனக்கு சொர்க்கம் வேணும். அந்த சொர்க்கம் வேணும்னாக்கா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யாகம் பண்ணணும். வேதத்தில் சொல்லப்பட்ட யாகம் அக்னிஹோத்திரம் செய்யா சொர்க்க காமகா தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமம் எதேத்த ஜோதிஷ்டோதையின சொர்க்க காமம் எதேத்த. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் தெரிஞ்சுண்டு ஜோதிஷ்டோம ஜோதிஷ்டோம யாகம் அது காமியம். சொர்க்கம் வேணும்னாக்கா காமியம் வேண்டாம்னாக்கா நித்தியம் நித்தியமான சோமயாகம். அதனால தர்சபூர்ண மாசி அதுவும் நித்தியமான பிறகு காமியமா இருக்கு. சொர்க்கம் வேணும்னா காமியம் சொர்க்கம் வேண்டாம்னாக்கா நித்தியம். அதே மாதிரி இது அக்னிஹோத்திர ஹோமம் நித்யாக்னிஹோத்திரமும் பண்ணலாம் காமியாக்னிஹோத்திரமும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வைத்தியமான கர்மாக்களை கொண்டு ஆமுஷ்மிகமான சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு யாகங்களை அனுஷ்டிக்கிற கர்த்தாக்கள். இது இரண்டாவது வகையரா. மூணாவது வகையரா கர்த்தாக்கள். அவெல்லாம் என்ன வேணும் காமியமாவது ஐகமானது ரெண்டுமே வேண்டாம். ஐகிக காமியமும் வேண்டாம் ஆமுஷ்மிக காமியமும் வேண்டாம். எந்திரமான திருவடியே போகும் எந்திரமானுடைய திருவடியை தவிர்த்து வேற ஒன்று வேண்டாம். நான் என்ன பண்ணணும் மோட்சத்தை அடையணும் ஸ்ரீ குண்டத்தை அடையணும். ஸ்ரீ குண்டத்தை அடைஞ்சு பெருமாளையை அனுபவிக்கணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவும் வேண்டாம். சம்பிரதாயத்தில் ஏகாந்தி பரமணி காந்தி ஏகாந்தின்னு நினைத்தோம் பெருமாளை ஒன்று சேவிக்கிறவா பெருமாளை ஒன்று சேவிக்கிறவா ஏகாந்தி என்னாக்கா பரமணி காந்தி என்னாக்கா பெருமாளும் சேவிக்கிறா பணத்தை கூட பெருமாள் பெருமாள் பரமாக சொல்லுவா மத்தக்ஷணபுரம் மத்தக்ஷண பணத்தை தான் நம்ம ஸ்ரீ கபே தேவ. இதுதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இதான் எதுவுமே எனக்கு வேண்டாம். பெருமாளையே நான் நினைக்கிறேன் மோட்சமும் அவன் அதீனம் அவன் தான் எல்லாமே என் பரம் என் பல பரம் என்னுடைய லட்சண பரம் எல்லாம் அவனுடைய இதுவும் சொல்ல முடியும். அந்த மாதிரி இது எத்தனையுமே அவன் சம்பந்தம் அப்படியே போறது. இதுதான் பரமே காந்தியுடைய லட்சணம். அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம். சேஷாயுஷது சேஷிதம் பந்தையா சிக்ஷாம் தீட்சாமையே அந்த சிந்தனையில் இருக்கிறது. அந்த சிந்தனையில் இருக்கிறது தான் நமக்கு சுரூபமே. இது மூணாவது கர்த்தா. இப்படி ஐகமான சுகத்தை அனுபவிக்கும் ஒரு கர்த்தா ஆமுஷ்மிகமான சொர்க்கத்தை அனுபவித்து கோஷம் கேட்கக்கூடிய யாகாதிகளுக்கிற கர்த்தா. அதுக்கப்புறம் ஆமுஷ்மிகம் ஆனால் அல்பம் இல்லை அனந்தமாகவும் சிரமாகவும் இருக்கக்கூடியது அது வைகுண்டம் மனோமதம். அந்த மோட்சத்தை அனுபவிக்கணும் அவசப்பட்டு உபாதனத்தை அனுப்பிக்கிறார். அவன் மூணாவது கர்த்தா. இப்படிப்பட்ட கர்த்தாக்கள் மூணு கர்த்தாக்கள் இருக்கா. அந்த மூணு கர்த்தாக்கள்ல யாராருக்கு என்ன எப்படி எப்படி சிந்தனை பண்ணணும் எப்படி எப்படி சிந்தனை பண்ணணும் அப்படின்றத சுவாமி தேசியன் இங்கே விவேச்சனம் பாய்க்கிறார். விவேகம் பண்ற விவேசனம் விவேசனம் தான் முக்கியம். இதுதான் தேவியனுடைய இதுவே பாஷிகாரனுடைய திருவள்ளம் தான். அதை நமக்கு பிரித்து அடக்க வைக்கிறார். இந்த லோகத்துல நாமும் அல்பமான சுகங்கள்லாம் அனுபவிக்க ஆசைப்படுறோம். அப்போ ஆத்ம சுகத்தை தெரிஞ்சுக்கவே வேண்டாம். சார்வாடு மாதிரி இருக்கணும். என்ன அர்த்தம் நான் கர்மா பண்றேன் லௌகிக கர்மாவை பண்றேன் எத்தையோ ஒன்று பண்றேன்
இங்க நான் சுகத்தான போயிருக்கிறேன். அதனால எனக்கு என்ன தெரியணும், நான் போகத்தான் தெரிஞ்சா போறோம். முப்பதையும் கேட்பதையும் கலையும் நல்லதோ கெட்டதோ, ஆனால் நான் இந்த கர்மாவை பண்றேன், இந்த கர்மாவுக்கு பழங்குமோ அத்தை நான் அனுபவிப்பேன். இதெல்லாம் திருஷ்ட பிரயோஜனங்கள் பார்க்கிறோம். தெளிவு பண்ணிட்டு நான் மழை அப்படி போடு அப்படின்றான், மழை அப்படி போடு பண்ணிட்டு சாப்பிடுச்சு ஜூ ஜூன்றது கார வச்சு வருது. நம்மதான் போட பண்ணோம், போட சொல்ல அவ்வளவு செய்ய முடியுமா? அதான் இதுதான் ஆகணும். சிட்டி பண்ணணும், பட்சணம் சாப்பிடணும், அதுவும் அற்புதமா இருக்கு. அதனால அதையும் அனுபவிக்கணும். எல்லாமே அவர் என்ன தெரியணும், நான் கர்த்தா, நானே போஸ்டா, எனக்கு போஸ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் போதும். ஏன்னாக்கா இவன் அமுசகித்து விரும்பல, ஐகமான சுகம். இந்த லோகத்தில் நான் பிறந்துட்டேன், இங்க இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன். முக்காவாசி இப்ப போறதுன்னா தினமும் லோகாதிகமா தான் போயிட்டு இருக்கு. இந்த லோகத்தில் நான் அனுபவிக்கிறது சுகம் இல்லை. அந்த சின்னையே போறது இவன் இப்போ அதிலேயே போறது நமக்கு. அதுல என்ன பிரயோஜனம், அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஐக சுகம், அதுல கர்த்தத்துவம் போதத்துவம் அது எனக்கு இருக்கு. அது தெரிஞ்சிருந்தா போறோம். அந்த என்ன வரணும், இது ஐக சுகத்துக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ரூபம். இது ஐகமான பணத்தால் போயிட்டு சரி. அடுத்தது இன்னொரு கருத்தா யாரு, சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். அவன் என்ன நினைக்கணும், அவனுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு, நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ அதுக்கு நான் யாகம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னாக்க அதுக்கு எனக்கு அதிகாரம் சித்திக்கணும். அதிகாரம் சித்திக்கணும்னா என்ன அர்த்தம், நான் பிராமணனாகவோ க்ஷத்திரியனாகவோ வைசியனாகவோ பிறக்கணும். அப்படி பிறந்தாதான் என்னால் வேற தியானம் பண்ண முடியும். அந்த மாதிரி அத்தியனம் பண்ணாதான் என்னால கல்யாணம் பண்ணிட்டு ஆதாரம் பண்ணிடணும். ஆதாரம் பண்ணக்க யாகங்கள் எல்லாம் பண்றதுக்கு அக்னி ஏரியாவிலையும் சம்பாதிச்சிருக்கிறது. அந்த ஆதாரத்தை பண்ணிட்டு வந்ததான் அவளோட கிரகணிகளை சேர்ந்து யாகம் பண்ண முடியும். கிரகணி இல்லாம யாகமே பண்ண முடியாது. கிரகணி அவள் இருந்தாத்தான் பண்ண முடியும். நம்ம சிவபிரமாணத்தான் பாக்குறோம், பிரமாணம் பண்றையோ காட்டு காமிச்சாச்சு. அப்ப என்ன பண்றது, ஒரு சீதா ஏகபத்னி வந்தாங்க, சீதா மாதிரி ஒரு சிலைய வச்சு பக்கத்துல வச்சு பண்ணினாங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம், கிரகணியை நாம் பண்ண முடியாது. ஆகவே இந்த இடத்துல ஒரு பிராமணனா க்ஷத்ரியனா வைசியனா அந்த சின்னம் வரத்தேங்கணும். ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துட்டு நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஞானம் வரும். அப்படி என்ன அர்த்தம், இந்த ஜென்மாவில இந்த லோகத்துல சொர்க்கம் வராது, இங்க எனக்கு சொர்க்கம் கிடைக்காது, இங்க என்னால அனுபவிக்க முடியாது, இன்னொரு லோகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும். லோகாந்தரம் தேகாந்தரம், வேற தேகமும் வேணும், வேற லோகமும் போயானது. இந்த லோகத்துல சொல்றோம் லோகம் என்ன, பெரியார் பார்த்தேன் சொர்க்க போகமே இருக்கு, என்ன புரிஞ்சேன் அற்புதமா சொல்ற. இதெல்லாம் அந்த சொர்க்கத்தை வச்சிருந்து இதெல்லாம் கவனமா சொல்றது, கவனமா சொல்றதுதான் இங்க இந்த வார்த்தைகள்லாம் உண்மையிலேயே சொல்றேன். அந்த லோகத்தை அனுபவிக்கிறது தான், அந்த லோகத்தை அனுபவிக்கிறது தான் ஒரு சுத்தம், ஒரு லோகம். அந்த லோகத்தை போய் அனுபவிக்கணும், அதுதான் இந்த அனுபவி. அதனால என்ன எடுத்துப்போ, நான் பிராமணன், நான் சுத்திரியன் அல்லது நான் வைசியன், நான் வேதாத்தியனத்துக்கு அருகன், வேதாத்தியன மனத்துக்கு எனக்கு இருக்கு தகுதி இருக்கு, நான் வேதாத்தியனம்
நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் கிரகணி எனக்கு வந்து ஒண்ணு அவரோட வேணும்னு ஆதாரம் பண்ண வேண்டும், எனக்கு அதிகாரம். அந்த மாதிரி ஆதாரம் பண்ணினேன்னாக்கா வரிசையா அதிகம் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், இந்த மாதிரி யாகத்தெல்லாம் நான் பண்ணிட்டு மோட்சத்தை அனுபவிப்பேன், சொர்க்கத்தை அனுபவிப்பேன், ரெண்டுத்திலும் சம்பந்தம். அதனால என்ன எடுத்து இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இப்படி பிராமணாதி ஜென்மா அத்தியன யோகிதர், ஆதாவன யோகிதர், விவாகம், அதுக்கப்புறம் கர்ம அனுஷ்டானம், அதுக்கப்புறம் இந்த தேக தியானம், அதுக்கப்புறம் அந்த லோகத்துக்கு போறது, அங்க இன்னொரு தேகத்தை எடுத்துக்கிறது, அதோட அப்படின்னு இந்த ஆத்மா நித்தியம், இந்த ஆத்மா நித்தியமா இருந்தா தான் அங்க போய் அனுபவிக்க முடியும், இல்லாத போனா அந்த அனுபவத்தையே வராது, அணைய முடியாது, உபாயத்தையும் எடுத்துக்க முடியாது, உபாயத்தையும் எடுத்துக்க முடியாததுனால இங்கே வச்சு வச்சு பண்ணணும். அதனால இந்த சிந்தனை சொர்க்காதி பணத்துக்கு ஆசைப்படுறவன் இந்த சிந்தனையை பண்ணணும். இதுல பாருங்க, எனக்கு அபகத பாத்மாவா நான் நான் விஜயனா இந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது, சுத்த ஆத்மஸ்வரூபம் அந்த மாதிரிலாம் கிடையாது, வேற சிந்தனை என்ன, நான் நித்யன், நான் பிராமணன், இந்த மாதிரி சிந்தனை தான் இருக்கு. இதை தவிர்த்து வேற சிந்தனை இல்லை, வேற சிந்தனையும் எதுவுமே இல்லை. அப்ப இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த ஆமுத்தை ஐகிக சுகத்துக்கு வேற சிந்தனை, தேகமே ஆத்மங்களும் நமக்கு பரவாயில்ல, எத்தையோ அனுபவிக்கிறார், அது போல அவனுக்கு அந்த சிந்தனையிலே அவன் போறான். ஆனால் சொர்க்காதிகளுக்கு ஆத்மா நித்யம், ரெண்டுத்துக்கும் தேடம் வந்துருக்கு, ஆத்மா நித்யம், அவன் வேற லோகத்துக்கு போவான், வேற தேகத்தை அடைவான், பிராமணா ஜாத்தியில பிறந்தவனா இருக்கணும், அப்படிப்பட்டவன் தான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும், அப்படிப்பட்டவன் தான் தியாகத்தை பண்ண முடியும், அப்படிப்பட்டவன் தான் பண்ண முடியும், அந்த சிந்தனைகள் தான் அவனுக்கு இருக்கு. அதனால ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பேரம் இது, அதன் பிறகு மூணாவது உபாசிக்கம், அவன் எதுக்கு பண்றா, மோட்சத்துக்கு ஓபனம், மோட்சத்துக்கு ஓபனம் பண்ணிட்டு அங்க என்ன வேணும், பலானுசந்தானம் முக்கியம், பலானுசந்தானம் முக்கியம், என்ன பலானுசந்தானம், நான் அங்க எப்படி இருந்து அனுபவித்து மோட்ச ரசியில போனீங்கனாக்க முக்கிய ரசியில எனக்கு எப்படிப்பட்ட ரூபம் வரும், அப்படியே சிந்தனை வரும், அப்படி இருந்து சிந்தனை வரும், அதனால அந்த சிந்தனை முக்கியம், அந்த சிந்தனை முக்கியம். ஆக இப்போ அதை நடத்தாதான் இது தெரியாது, ஆனால் நான் எனக்கு எது பிராப்தியம், உங்களை நீ அர்த்தம் தேவையான கேட்டுக்கீங்களோ, பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்தி சக்கரத்தை பிராப்தி பலன் பலம் செய்த சதா பிராப்தி விரோதித்தி சகலா வேதா சேதிஹாச புராணகாக அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருப்போம். அந்த பாருங்க, பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்தி அடையாளமே சுரூபம், அடையாளம் சுரூபம் என்ன, ஏன் ஆத்மா பிரதாத்மா விரோதி விஷோக்காக சிரித்தா, என்ன சார் காலக்கேரம் கேத்திரேசானம் நம்ம தமிழ் இருக்கு, நம்ம சுலபம் நினைச்சுக்காத, இது சாஸ்திர கிரந்தம், சிவபாஷம் கூட ஈஸியாக தெரிவிச்சுடலாம், ஆனால் இந்த சிவபிரேசாயத்தை அவங்க எல்லாம் தெரிவிக்க முடியாது, அது தெரிவிக்க முடியாது, சிவபிரேசானம் அவ்வளவு சாஸ்திரம், அதில் வாழ்ந்துமான் ஜெயிக்கிறார் பிராப்திஸ்த பிரத்யகாசனம், பிராப்தமான பிரத்யகாசனம் ஜீவன் அவனுடைய ரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் எது பிராப்தி சுரூபமோ அது பெருமாள் நம்மளுடைய சுரூபம், பகவானுடைய சுரூபத்தையும் தன்னுடைய சுரூபத்தையும் ரெண்டத்தையும் அறிவிக்கணும், ரெண்டத்தையும் அறிஞ்சு தான் நாம அங்க அடைய முடியும். அதனால
அந்த ரூபம் தான் மிக பிரதானமான ரூபம். இன்னொன்று, அந்த மாதிரி சிந்தனை இருந்தால்தான், அந்த மாதிரி சிந்தனை இருப்பான், அப்படி இருந்தால்தான் மோட்சத்தை அடைய முடியும். காரணம் என்ன, எந்த மாதிரி நம்ம சிந்தனை பண்றோமோ உபாசனம் பண்றோமோ அந்த மாதிரி தான் நாம் அடைவோம். அதுதான் நம்ம சொல்லுவோம். இதை தக்கதம் நியாயம் சொல்றது, தக்கதம் நியாயம் சொல்றது சிலத்தோ ஏற்கனவே நாம பார்த்துருக்கோம், ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். அதனால எதுவாக இருந்தாலும் சரி அந்த அந்திம ஸ்மிருதி வேணும். அந்திம ஸ்மிருதி இல்லாம இதனால அடையவே முடியாது, அடையவே முடியாது. அதனால இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாதான் அது முடியும். சொல்ற என்னையே நினைச்சும் போ, என்னையே நினைச்சுக்கணும், இல்லாத போனாக்க உனக்கு வராம போயிடும். அந்த அந்திம ஸ்மிருதி வேணுமா, அந்த சிந்தனை இருக்கணுமா, நம்ம போறதை பத்தி என்ன என்ன நினைச்சுக்கணும், நம்ம போகிறத அந்திம ஸ்மிருதி இருக்கணும், பகவானையே நினைச்சு இருக்கணுமா, பகவானையே நினைச்சுட்டு இருந்தாதான் நமக்கு இந்த மோஷத்தை போகிறது திரும்ப அடையுமா. இல்லைன்னா அடையவே மாட்டோம், இல்லைன்னா அடையவே மாட்டோம். அது இல்லைன்னாக்கா நமக்கு கஷ்டம் வந்துடும், நமக்கு கஷ்டம் வந்துடும். ஆகவே இல்லாமல் நம்ம விபரீதமான சொல்லுவோம், நமக்கு விபரீதமான இதுதான் கிடைக்கும். விபரீதமான இருந்தா விபரீதமானது தான் நமக்கு கிடைக்கும். யாராவது ஒரு விரும்புவாளா, அது விரும்பவே மாட்டா. ஆகவே இந்த இது முக்கியம். இதை வந்து நாம சொல்லல, பாஷகால சொன்னா நினைச்சுக்க வேண்டாம். இதை வந்து பிரமா காணிக்கிற பாக்கியத்தையில பிரமா சொல்ற சமயத்துல எப்பொழுதுமே நீ என்ன பண்ண தெரியுமா, இதையே சிந்தனை பண்ணு. இந்த சிந்தனை பண்ணாதான் உனக்கு அது கிடைக்கும். இல்லாத போனாக்க ஆதி கடவுள் மாதிரி உனக்கு விபரீத புத்தி வந்துடும். அது சொல்ற, அது சொல்ற. அதனால அங்க எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயத்துனா நிறைய நினைச்சிருக்க சிந்தனமான இதை பத்தி. அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணணும், அதையே நினைச்சுக்கணும், அப்படியே நினைச்சுக்கணும் போகணும். அதனால இது பிரகிருதி நீர்த்த சுரூபம், பிரகிருதியோட சேர்ந்த சுரூபம் இல்லை. பிரகிருதினா என்ன அர்த்தம், இந்த உடம்பு, இந்த உடம்பை வச்சு நினைச்சுக்க கூடாது. நம்ம சுரூபம் என்னது அப்படின்னாக்கா அந்த அபரபதார்த்தம் சுரூபம் பாருங்கோ, அதுதான் நம்ம சுரூபம். அந்த சுரூபத்தை நினைச்சிட்டு தான் நாம போகணும். ஆகவே இதுதான் முக்கியமானது, முக்கியமானது. அதனால சொல்றேன், மூணு விதமான ரூபத்தை சொல்லிட்டே இருக்கோம். இந்த மூணு விதமான ரூபத்துல நமக்கு என்னென்ன தெரிஞ்சது, பொதுவா தேகத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா போறோம். தேகத்துல நானே கஷ்டா, நானே போக்தா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போறோம். முதல் கஷ்டம், ரெண்டாவது கட்டமும் சொர்க்கத்தை அனுபவிக்கிறது. அதனால பிராமணன் அதிகள் ஜோதிஷம் அது மாதிரி ஒரு லோகாந்திரத்துல தான் பலத்தை அனுபவிக்க முடியும், தேகாந்திரத்தை வச்சுதான் அனுபவிக்க முடியும். ரெண்டு, மூணாவது ஆத்மாவும் முக்கியமா இருக்கிறது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உபாதனம் பண்றவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எது நமக்கு பிராப்தி திசையில வருமோ, முக்தி திசையில நமக்கு நம்ம சுரூபம் எப்படி இருக்கும், ஆயுர்வேத சுரூபம் ஆத்மா அந்த இதை நம்ம நினைச்சுக்கணும். அதுதான் அனுசந்தானம் பண்ணணும். அப்படி அனுசந்தானம் பண்ணாதான் நமக்கு என்ன வரும், மோட்ச திசையிலையும் நம்ம சுரூபத்தை அடைவோம், இல்லாதவரும் நம்ம சுரூபத்தையும் வராது. இதுதான் தக்கது நியாயம் சொல்றது. ஆகவேதான் இன்னொரு சொன்னது சாதாரண விஷயம், இப்படி மோட்ச திசையில நாம எதை அடையணுமோ அதை சொல்றது தக்கது நியாயம். அந்த தக்கது நியாயத்தை வச்சுட்டுதான் இங்க பார்க்கணும். ஆகவே
பொறுமையும் சொன்னதெல்லாம் சரியில்லை, அவா இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த சோதத்தினால சோழன் அனுகிரகிக்கிறார். இப்போ இந்த சோதம் பார்க்கணும், சோழத்தை பார்த்தாக்கா ரொம்ப சுலபமா புரியும். இன்னொரு சுவாமி ரேஜிகன் ஆலோசி ஆராய்ந்து அவர் அனுகிரகிக்கிறார். கர்த்தோபாசியரூபம் விஷயி புத்தகம் அதிப்பிரபங்காதி சங்கா திருட்ட போகாத்த எத்தனை நேர பார்க்கிற தோரணங்கள் அதுபோதும் நம்ம பூர்த்திக்கிறோம் பிரயத்தனப்படும். எனக்கு மாமரம் வேணும், நான் என்ன பண்றேன், ஒரு மாங்கன்று வாங்கி வரேன். நம்மளா சாப்பிட்டு கொட்டையத்துக்கு போடுவோம் கிராமங்கள், அது வளர்ந்துடும். ஆனா முக்காவாசமாக பார்த்துட்டேன், எல்லாம் பிடிச்ச காயாதான் இருக்கு, அந்த மாதிரி வளர்ந்து காயெல்லாம். ஆனால் அந்த பங்கனவள்ளி மருகோபா செடி பங்கனவள்ளி செடி அது மாதிரி அந்த இது இருக்கணும் ஒட்டு மாம்பழம் பார்ப்போம், அது செடியும் வாங்கி வந்து வச்சுட்டா தான் அண்ணா வரும். நிறைய ஒரு விஷயம் பார்த்தேன் பேஸ்புக்கில், திருமாவுக்கு ஆராதனை பண்ணுறதுன்னு கேட்கும் எத்தனையோ பழங்கள் வச்சு, ஆனால் வாழைப்பழம் தான் வாழைப்பழம்தான் ஏன் அது அப்படின்னு சொன்னாக்கா, மீது எந்த பழமா இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்ட ஒற்றருக்கு பிறந்தோம் அதுதான் மரமா வந்து நமக்கு புரிஞ்சது, சாப்பிட்ட ஒற்றை தான் அந்த அதான் அதை சுற்றி ஒற்றை போட்டுருக்கோம். மாம்பழம் வெய்யா அமாரி இது நாகப்பழம் இது மாதிரி எதை வேணாலும் சரி சப்போட்டா எப்போ வேணாலும் சொல்லணும், எந்த பழம்பலாம் கிட்ட இருந்தாலும் கஷ்டப்பிடிக்கலாம். ஆனால் இந்த இது இருக்கு பிறந்தோம் வாழைப்பழம் அது வந்து அப்படி கிடையாது, நம்ம விலையெல்லாம் போட்டால் வளரணும், விலையெல்லாம் போட்டால் வளராது. அதுவே ஒரு கண்ணு யாருக்கும் வாங்கி வைக்கணும், வாழையடி வாழையாக வந்து வைக்கணும். ரெண்டு வருஷம் முன்னாடி ஆஞ்சி வனத்தில் ஒரு பக்கத்துல சேர்த்து கொடுத்தா வாழை வாழை கண் எங்கேயும் வேறு வைக்கணும்னு வச்சுட்டு அது கிளம்பிடுச்சு. அது கிளம்பி ஒரு ஒன்றரை ஒன்றரை முக்கால் மாதம் முன்னாடி உரம் கழி வச்சு ஒரு 35-40 காய் காய்ச்சது. ஆனால் அந்த வாழை மரத்துக்கு கீழேயே 3 செடி வந்துடுச்சு, வாழை செட்டு வாழை வர விட்டு விட்டியாக வந்து வாழை வாழை ஆச்சு. இப்போ 3 செடியோ 4 மரமோ இருக்கு, அது மாதிரிதான் வச்சு கிடையாது. அதனாலதான் பெருமாள் வாழைப்பழம் சொன்னான், ரொம்ப அழகா இருந்த அந்த விஷயம் வசதாக தானே அப்படின்ட்டு. அதனால நான் அந்த இது ஒண்ணு அதை போடுறேன், அதை எனக்கு என்ன நான் என்ன வேணும், இந்த பழத்தை நான் சாப்பிடணும் அலங்கரிக்கணும், இந்த இந்த மரம் வந்ததுக்கு மூல காரணம் நானே சாப்பிட்டா, அது மாதிரி அதுக்கு போகத்தான் நானே பெஸ்ட போகார்த்த எத்தனை பிரஷ்டமான போகங்கள் அது அதுக்கோசரம் பிரயத்தனம் பண்ண பாருங்க. அந்த பிரயத்னத்துல கர்த்து போத்துவம் ஆகும் கர்த்து ஆக்கானே அவனை நான் போத்தா அப்படின்னு சிந்தனை கணயத்தம் உச்சிதம் அதை கவனம் பண்ணணும், அதை சிந்தனை பண்ணணும், அதுவே சரியானது. ஆனால் சொர்க்காத்தியத்து எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்ப சொர்க்காத்தியத்துக்கு என்ன என்ன பண்றது அப்படின்னாக்கா லோகாந்தரத்தை தெரிஞ்சுக்கணும், தேகாந்தரத்தை தெரிஞ்சுக்கணும். லோகாந்தரத்துல தேகாந்தரத்தை இன்னொரு தேகத்தை தேவ லோகத்துல வேற தேகத்தை எடுத்துட்டு அதில் சம்பவிக்கக்கூடிய சொர்க்காதி பலசாதனம் அந்த சொர்க்காதி பலசாதனத்தை அனுப்பிக்கணும்னு சொல்றோம். அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த தேகாந்தர பிராப்தி எனக்கு வரணும், வேற தேகத்தை நான் அடையணும். அதை அணிஞ்சாத்தான் என்னால் என்ன பண்ண முடியும்,
தியாகத்தை பண்ண முடியுது, சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த யோகியத்தை கொடுக்கறது எது? பிராமன் ஜாதி வர்ணங்கள். அந்த தர்மத்தை அனுபவிச்சாலும் அதை பண்ணணும். நான் எந்த ஜாதியில பிறந்தேன், எந்த ஜாதியில பிறந்தேன் அதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டுமா, நான் நிச்சயமா இருக்கேன், நான் நிச்சயம் தெரிஞ்சிருந்தாதான் அங்க போய் நான் போகத்தை அனுபவிக்க முடியும். புரிதாதி போகத்தை அனுபவிக்கணும்னாக்கா ஆத்மா நித்தியம், நான் நித்தியமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் அந்த போகானுபூதி நடக்கணும், அந்த சின்ன நடக்கணும், அந்த சின்ன நடக்கணும். அதனால அவனோட சுவாதிகாரானது தான் பேசுறேன். தேக அனுகதி, தேக அனுகதி என்ன நடத்தும், ஒரு தேகம் போய் இன்னொரு தேகம் வரும் சொன்னேன். சுவாதிகாரானுக்கு அவாவாளுடைய அதிகாரம், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரத்தை நான் பிராமணன், அந்த மாதிரி நான் இருக்கேன், அந்த மாதிரி நான் இருக்கிறதுனால அந்த சிந்தனை எனக்கு வரணும். ஏன்னா எனக்கு என்ன ஜாத்தியோ அதை சிந்தனால உபாயம் ஊட்டிக்க முடியும் சாதனத்தை. அதனால அது தேவை அப்படின்றத இரண்டாவது கருத்து சொன்னார். முதல்ல சாதாரண இந்த லோகத்தில் உபயோகிக்க வேண்டிய பழங்களுக்கான கர்த்தம், கர்மாக்களுக்கான கர்த்தம், அதன் போதத்திற்கு பொருத்தமான கர்த்தம், இதெல்லாம் காய்ச்சிக்கிறேன். இரண்டாவது சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அவனுடைய பலன். அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நான் அத்தியனம் பண்ணி யோசித்திருக்கிறவன் சொன்னதான் அந்த மாதிரி தலைவணும். அத மாதிரி நான் நித்தியன், இன்னொரு தேகத்தை அடையேன், இன்னொரு லோகத்தை அடைந்து அனுபவிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் மோட்சத்தை முக்கியத்தையே முக்கியத்தை மோட்சார்த்தம் தான், மோட்சார்த்தம் மோட்சம் ஆனது மட்டும் ஒரு சாதனமான உபாசனத்தை அதை அனுஷ்டிக்கத்தனை இருக்கிறேன். பிராப்தியவஸ்தா தெரிஞ்சுக்கப்படா, பிராப்தியவஸ்தா நான் எப்படி அடைவனோ அந்த நிலை, அதை பிரணதி பிரணதினா உபாசிக்கிறது, அனுசந்தானம் பண்றது, தியானிக்கிறது, சிந்தனம் பண்றதுன்னு அர்த்தம். அது சுதியே பண்ணுது நம்மளுடைய ஆத்ம ஒரு பலன் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். நம்மளுக்கு பரத்த அடைப்பான் சுவாத்மான வித்திய அப்படின்னு சொல்றது, ஆத்மான வித்திய அந்த மாதிரி சொல்றது. சுத்தியா பிராப்தியவஸ்தா பிரணதி, பிரணதினா சிந்தனை, உபாசனம், தியானம், அதனால சொல்றது, அது சொல்றதுனால அப்ப என்ன பண்ணணும், நியாயவாசம் யதார்த்தி உதயம் பேசுவோம். எப்படி நான் இந்த உதாரணம் பண்ணணும் அந்த மாதிரியே அங்க போய் அடைவேன். அப்ப நான் என்ன நிச்சயமா நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு விசாரணை தெரிஞ்சுக்கணும், என் சுரூபம் அது நிரந்தரமான ஆனந்தத்தை உடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி சிந்தனை இருந்தால்தான் சரியா இருக்கும். அதனால இந்த சுருதிகளுக்கும் தத்துவ நியாய சுருதி அதே மாதிரி பிராப்தி எதுவோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய சுருபத்தையும் சிந்தனை வரணும், அதுவும் சொல்லியிருக்கு. அவைகளுக்கு ஏற்ற மாதிரி தத்யுக்த உபாசிய ரூபம் சத்யுக்தம் அதோட சேர்ந்தது, இதோட சேர்ந்தது நம்ம உபாசனத்தை அனுஷ்டிச்சு பிராப்தி அவஸ்தை இருக்கோ அந்த ரூபத்தை அடையிறது, அந்த ரூபத்தை அடையிறது, அதுதான் சத்யுக்த உபாசியம். அதோட சேர்ந்த உபாசியம் அதுதான் உபாசியம், அதோட சேர்ந்த உபாசியம் அது நம்ம சுரூபம் சரி பெருமாளுடைய சுரூபம் உபாய சுரூபத்தின் கருதி எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். அப்படின்னா அனுசந்தானம் பண்றது தான் விஷய, அதுதான் உபாசனத்துக்கு விஷயமா இருக்கு. அதனால உபாசன திசையில எப்படி சம்பவிக்குமோ அப்படி நாம உபாசிக்க வேண்டும். இப்படி சொல்லிட்டோம்னாக்க ஜீவாத்மா அது அதனுடைய பலன், அந்தந்த பலத்துக்கு சாதனம், அதனுடைய அனுஷ்டானம், அந்த திசையில எது எது தேவையானதோ
கிரிக்கும் இல்லாதோ பிரமாண சித்தமா இருக்கும். அதை நான் சொல்லணும். உணர்த்தும் அதாவது பிரமாண சித்தமானது சொல்லி பிரமாணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எந்த எந்த பலன் வேணுமோ, எந்த எந்த பலன் நமக்கு தேவையோ அந்த பலனை நாம் அனுபவித்தாகணும். அந்த அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு சாதனத்தை அனுப்பிக்கணும். சாதனத்தை அனுப்பிக்கணும்னாக்க எந்த எந்த பலனுக்கு ஏற்ற சாதனத்தை அனுப்பிக்கிறோமோ அந்த சாதனத்துக்கு வேண்டிய நம்ம ரூபம், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரூபம் அது எதுவோ அவசியம் நமக்கு தான் பண்ணணும். பண்ணிந்தாதான் அது தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த கர்மாவை அனுப்பிக்கிறேன், என் ரூபம் இப்படிப்பட்டது அப்படி சிந்தாவணும். அந்த சிந்தனை வந்தால்தான் நம்மளால அனுபவிக்க முடியும். தியாகத்தையோ அல்லது லௌகிகமாவையோ அல்லது உபாசனத்தையோ அனுப்பிக்க முடியும். இதை என்பதனால குதா அதிப்பிரதங்க ஆதிசங்கர் அதிப்பிரதங்க உணர்வுகளாக வரவே வராது. ஏன்னாக்கா வேதாந்தம் இருக்கு, வேதாந்தத்துல தான் தற்கொலை நியாயம் இருக்கு, வேதாந்தத்துல தான் தற்கொலை நியாயம் படிக்கப்பட்டிருக்கு கர்ம. அதனால அதுல என்ன அர்த்தம், பிராப்தி திசையை நம்ம மனசு ஆரம்பணும். பிராப்தி திசைனாக்க பலத செய்யல, நம்ம சுரூபம் பலம் சுரூபம் அப்படி இருக்கும். மோட்ச திசைன்ற விஷயம் கொண்டோம், அது எப்படி இருக்கும், அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எப்படி இருக்கும், நம்ம குணங்கள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நிர்வாணம். இதெல்லாம் உலகத்துல தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால இதை இங்க அனுபவிச்சாகும். ஆனா கர்மகாண்டத்துல எப்படி இருக்கு, இந்த காலத்துல தியாகத்தை அனுப்பிக்கிறோம், வேற ஏதோ ஒரு காலத்துல தான் சொர்க்காதி பணத்தை அனுபவிப்போம். அதனால அந்த அனுபவம் நான் தான். அது மாதிரி ஆத்மஸ்தைரியம், ஆத்மா நித்தியமா இருக்கு அப்படின்னு அனுசந்தானம், அவ்வளவுதான். கர்மாவாலும் இருக்கு, அது மட்டும் அவன் மோட்சத்துக்கோ எத்தனை எத்தனை விஷயங்களும் மனசும் மனம் பண்ணணும். ஒன்னால இண்டா மனைவி அவன் கண்டிருக்கு நம்ம சுரூபம், பரமாத்ம சுரூபம், உபாய சுரூபம், போக்கிய சுரூபம் எல்லாத்தையும் அது மனம் பண்ணியே ஆகணும். அவரோடதான் இந்த அதிகனாக நிமம் தேவ சொன்னவருக்குன்னா நிச்சயமானம் பண்ண முடியாது. அதெல்லாம் அதிப்பிரசங்கம் ஆகிடும். உங்க புருஷ பிரகாரம் பார்த்தா, நாங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா எதுவுமே விபரீதம் இல்லை. அவாவாவுடைய அதிகாரத்துக்கு அனுகுணமாக அவாவா அந்த சிந்தனையை பண்றார். அதனால எப்படி தோஷமும் இல்லை. ஆக மூன்று விதமான கட்டாக்கள், முதல் கட்டா கேவலம் தன்னுடைய லௌகிகம் ஐகம். ஆனால் சொர்க்காதிகளுக்கு ஆத்ம சுரூபம், தேகாந்திர சுரூபம், லோகாந்திர சுரூபம், அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறது அதெல்லாம் ஆத்ம சுரூபம்னா ஆத்ம நித்தியம். அந்த போய் போச்சிருச்சான், அந்த போய் தான் போச்சிருச்சான் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் மோசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு எது பிராப்தியோ பிராப்தி சுரூபமோ அதை அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற உபாயங்களையோ அதை அனுசந்தானம் பண்ணணும். அது மாதிரி ஆத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, பரமாத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது எல்லாத்தையுமே பண்ணணும். ஆகவே இந்த அதிகரணம் எப்பவில்லை இமாம் தேவர் சொன்னது அவன் ஆத்மா நித்தியம் சொல்லப்பட்டது அவன்தான். ஆனால் வேதாந்தர் சொல்லப்பட்டதோ தத்துவ நியாயத்தினாலெல்லாம் விசேஷமானது. ஆகவே இந்த அதிகரணம் நல்ல பிரயோஜனத்தோடு கூடினது அப்படின்னு சுலகம் பாய்க்கிறேன். பாருங்கோ கர்த்தர் புக்ஷுத்த மாத்திரம் கதையிதமசிதம் திட்ட போகார்த்தயத்தை சொர்க்காத்தியத்தேன் நிதேகாந்து தருதி பரம் சுவாதிகாரானவித்தா முக்கியத்தே பிராத்தியமத்தா கல்யாணம்.